சுற்றுலா என்பது நம்மை புத்துணர்வாக்கும் என்பதுடன் அதனை சார்ந்து இயங்குபவர்களுக்கும் அரசிற்கும் வருவாய் ஈட்டக்கூடியதாக உள்ளது. சென்னை துறைமுகத்தில் சொகுசு கப்பல் சேவை இதற்கு முன்பாக இருந்தாலும் அது வெளிநாட்டிலிருந்து ஆண்டிற்கு அதிகபட்சம் 5 முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து வந்தது. ஒரு கப்பல் 4 மாத காலத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலாவை வழங்குவது இதுவே முதன்முறை. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இங்கேருந்து ஆரம்பிக்கல சுற்றுலா, வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வரும்போது வந்து இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வருஷத்துக்கு 4 முறை மட்டும்தான் வந்திருக்காங்க. வேறு பேசஞ்சர்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவோம். இது மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த மாதிரி ஒரு க்ரூசிங் ஆரம்பிக்கலை. 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையான வசதிகளுடன் கடல் அழகை ரசிக்கும் வகையிலான கட்டமைப்புடன் அமைந்துள்ளது இந்த சொகுசு கப்பல் சேவை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர் உற்சாகத்தை கூட்டும் வகையிலான சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. We do have lot of activities for all the adults and for the kids, like we do have art and craft for the kids, we have drawings, then we do have their play area where they can play, that is called Cordelia Kids Academy. Then for the adults, we do have multiple activities and adventure type of activities, like we do have rock wall, we do have selfie scavenger hunt for them. பல்வேறு எதிர்பார்ப்புகளுடனும் 22,000 ரூபாய் முதல் தொடங்கும் கட்டணத்துடனும் சுற்றுலாவை தொடங்கியுள்ள கார்டெலியா எம்ப்ரஸ் கப்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த பயணிகளை மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா என வெளிமாநில பயணிகளையும் ஈர்த்திருக்கிறது. இதுபோன்ற சுற்றுலா திட்டங்கள் மூலமாக வெளிமாநிலம், வெளிநாட்டு பயணிகளையும் ஈர்க்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறையின் நோக்கமும் நிறைவேறியுள்ளது. So I know that Cordelia Cruises is in Mumbai also, but since I had gone there in Mumbai and I really wanted to come to South and experience how they do the inauguration in Chennai, so I came, I literally flew from Mumbai to Chennai just for the inauguration, and I'm actually leaving also. I would love to, so the moment we entered, we went for like lunch and the food was to die for, so I would love to travel back to Chennai, even for Cordelia, but even in general. 1900 பயணிகள், 650 கப்பல் பணியாளர்கள், வகை வகையான உணவு வகைகள் என பல்வேறு அம்சங்களுடன் கடலில் மிதக்கும் இந்த சொகுசு கப்பலின் மதிப்பானது 26,000 கோடி ரூபாய் ஆகும். சொகுசு கப்பலின் சேவை லாபகரமானதுதான் என கூறும் கார்டெலியா எம்ப்ரஸ் கப்பலின் தலைமை செயல் அதிகாரி, இந்தியாவில் துறைமுகங்கள் சரக்கு முனையங்களாக இருப்பதால் பயணிகள் நேரடியாக விமான நிலையங்களுக்கு செல்வதை போன்று வருவதில் சிக்கல் இருப்பதாக கூறுகிறார். The challenge is the access to the ports for the guests. So you're all used to drive to a hotel and you get out of the car and walk into the hotel. Everybody is used to driving to an airport and get out at the terminal and walk into the airport. That I would say is the biggest challenge today with the ports in India. அதிக வருவாய் ஈட்டக்கூடியவர்களுக்கானது என்ற சூழல் இல்லாமல் நடுத்தர வர்க்கத்தினரும் சொகுசு கப்பலில் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சொகுசு கப்பல்களை விரும்பும் பயணிகள் கப்பல் நிறுவனத்தினர் கோரிக்கைகளுக்காக மட்டுமல்லாமல் வருவாய்க்காகவும் துறைமுகங்கள் மேம்பாடு தேவையாக உள்ளது. சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் தலைமை செய்தியாளர் சிறில் தேவா, நியூஸ் 7 தமிழ்.